ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பச்சப்பயிறு தோசை தான் செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி நார்மல் தோசைக்கு பதிலாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிறு தோசை எடுத்துக்கலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீர்த்தி சௌமீஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த பயிறு தோசைக்கு பயிரும் அரிசியும் ஊற வச்சுக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இட்லி அரிசிக்கு பதிலாக பச்சை அரிசி சேர்த்துக்கூட மா அரைக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதை ரெண்டையும் ரெண்டு டைம் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் பச்சைப்பயிறு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் மா வரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மினிமம் ஒரு நாலு மணி நேரமாவது நல்லா ஊறியிருக்கணும் பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக பச்சைப்பயிறு நல்லா ஊறிடுச்சு இப்போது இந்த தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் இதில் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் பாதி பாதியாக அரைச்சிக்கோங்க இப்போது இதில் ஃப்ளேவர்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஆஃப் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து அரைச்சோன்னா தோசையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் கப்பிலேருந்து அரைக்கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க இந்த மாவை புளிக்க வைக்கலாம் தேவையில்ல அரைச்ச உடனே தோசை சுடலாம் இப்போது தோசை ஊற்றிக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு தோசை கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா தின்னாக தேய்ச்சி விட்டுக்கோங்க இல்லைனா நம்ம நார்மல் தோசை மாதிரி கூட மூடி போட்டு வேக வச்சு சுட்டு எடுக்கலாம் நான் இப்போ இதை கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கிறேன் இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி பெசரட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு இஞ்சி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மல் தக்காளி சட்னிலேயே இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா ஸ்பைஸியாக காரமாக செஞ்சோன்னா இந்த தோசைக்கு அந்த மாதிரி சட்னிலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த தோசைக்கு எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதில் ரெண்டு தோசை சாப்பிட்டோன்னாவே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் வேக வச்சா போதும் தின்னா இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துடும் இப்போது இந்த தோசையை எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் பச்சை பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆயிருச்சு இது கூட நல்லா காரசாரமாக சட்னி இஞ்சி சட்னிலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்